எல்லோருக்கும் வணக்கம். அன்பு, த லவ், வாட் இஸ் த ட்ரூ லவ், தி அன்கண்டிஷ்னல் லவ். எதையும் எதிர்பார்க்காத ஒரு உண்மையான அன்பு எப்படி இருக்கும்? யாருக்கிட்டிருந்தும் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடியது தான் அன்கண்டிஷ்னல் லவ். எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு பைபிளில் ஒரு அழகான ஒரு வரி இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும், அது ஒரு உயிர் உள்ள ஒரு வார்த்தை. என்னென்னா, அடுத்தவர்களிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதையே அவர்களுக்கு கொடு. நம்ம கண்டிப்பாக அவங்ககிட்டருந்து நமக்கு தீமை நடக்கணும், கெட்டது நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அவன் நமக்கு வந்து அன்பு கொடுக்கணும், உண்மையான ஒரு அன்பு கொடுக்கணும், தேவை இருக்கும்போது உதவி செய்யணும், நான் தேவைக்கு கூப்பிடும்போது அவன் என்கிட்ட ஓடி வரணும் அப்படி தான் நினைப்போம். அதை நீ அவர்களுக்கு கொடு. கண்டிப்பாக நம்ம தீமையை ஒருத்தங்கிட்டருந்து எதிர்பார்க்க மாட்டோம், கெட்டதை எதிர்பார்க்க மாட்டோம், நல்லது தான் எதிர்பார்ப்போம். நீ அவங்ககிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறையோ அதை அவனுக்கு கொடு. எவ்வளோ ஒரு அழகாக நீ அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை, மிக அருமையாக நீ என்ன எதிர்பார்க்குறையோ அதை கொடு. அதுதான் அன்கண்டிஷ்னல் லவ். என்ன இப்போது கிறிஸ்மஸ் மெசேஜ்? பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே பூமியில் இயேசு பிறந்தார்னா அவருக்கு என்ன நடக்கும், அவர் எப்படி இறந்து போவார், அப்படி அவர் எப்படி செத்து போவார்னு எழுதி வச்சுருக்காங்க. நாம் இப்படி செத்து போவோம் அப்படின்னு தெரிஞ்சும் 100% மாறாமல் ஆணித்தரமாக தெரியும் நாம் எப்படி செத்து போவோம்னு. அப்படி தெரிஞ்சிருந்து இந்த பூமியில் பிறந்தார் பார்த்தீங்களா? எப்படி ஒரு ஏழையாக பூமியில் பிறக்கிறார், தாம செத்து போவோன்னு தெரிஞ்சு பூமியில் பிறக்கிறார், ஒரு மனிதனாக, ஒரு தூய்மையான மனிதனாக பூமியில் பிறக்கிறார். அதுதாங்க அன்கண்டிஷ்னல் லவ். ஒரு மிகப்பெரிய, ஒரு மிக சிறந்த ஒரு அரசன், இவர் பூமியில் பிறந்த உடனே ஒரு வால் நட்சத்திரம் தோணுது. வால் நட்சத்திரம் தோன்றின உடனே அறிஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏறுவது அரசங்கிட்ட போய் சொல்கிறாங்க, உமக்கு எதிராக ஒரு அரசன் அந்த பூமியில் பிறந்துட்டார் அப்படின்னு. என்னது, பூமியில் ஒரு அரசன் பிறந்துட்டான், எனக்கு எதிராகவா? தனக்கு எதிராக பூமியில் ஒரு அரசன் பிறந்துட்டான்னு தெரிஞ்சப்பவே கொள்ளணும்னு நினச்சவன் உண்மையான அரசனா? தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, உணவு இல்லாமல் வருத்தப்படுறாங்க, வாழ்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு, செத்து போவோன்னு தெரிஞ்சு அவங்கள காப்பாற்றணும்னு பூமியில் பிறந்த ஒருவன் உண்மையான அரசனா? அவர் தாங்க உண்மையான அரசன், இயேசு கிறிஸ்து. இங்கே வந்து ஒரு மதம் அப்படிங்கிற பூச்செல்லாம் இதுங்களோட உண்மையான அன்பு அவ்வளோதான். அன்கண்டிஷ்னல் லவ், மனிதனை மீட்பதற்காக, மனிதன் அவனுடைய பாவத்திலிருந்தும் அவனுடைய கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையிலிருந்தும் அவனை மீட்டெடுத்து, மனிதனை பூமியில் எதற்காக படைத்தோமோ, மனிதனை பூமியில் எதற்காக படைத்தோமோ அதன்படி அவனுக்கு முழுமையாக நிறைவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது மட்டும்தாங்க இந்த கிறிஸ்மஸ். ஒரு உண்மையான அன்பை உலகத்தில் ஷேர் பண்ணுறதுக்காக வந்தது தாங்க கிறிஸ்மஸ். வேறு எதுவும் அதற்கான ஒரு வேறு காரணங்கள் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு உண்மையாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையான அன்பை கொடுப்பதற்காக தோன்றியது தான் இந்த கிறிஸ்மஸ். வேற எந்த பூச்சும் இதற்கு கிடையாது. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். அனைவரோடும் அன்பாய் வாழுங்கள். வேறு எதுவும் இந்த உலகத்தில் கிடையாது, எதுவும் நிரந்தரமானது கிடையாது. கணவன், மனைவி, பிள்ளைகள், சொந்தம், பந்தம் யாராக இருந்தாலும் நாம் கண்டிப்பாக அன்பு செலுத்துவோம். இதையும் தாண்டி உன் அயலான் மீதும், உன் எதிரியின் மீதும் நீ அன்பு செலுத்து. அது மட்டும்தான் நமக்கு இந்த கிறிஸ்மஸ் சொல்லித்தரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு திருவிழாவும், ஒரு உண்மையான மகிழ்வான தருணமாகவும் இருக்க முடியும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி மகிழ்ச்சியாக வாழுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு.